கடைசி இது ஆயுத எழுத்துறது எப்படின்னு எழுதுறது எப்படின்னு பாப்போமா இப்ப முதல்ல எழுதுறது கஷ்டமா இருக்கும் அப்புறம் பழக பழக ஈஸியா போவோம் இப்ப பாரு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு அடுத்தது சொல்லிண்டே எழுதுங்க ஆ சொல்லிண்டே எழுதணும் ஆ மாதிரியே போட்டுட்டு அப்புறம் அந்த கடைசியை அந்த கொம்பு போட்டால் ஆ அப்புறம் ஈ போடலாமா ஈ அதே மாதிரி தான் ஈ கொஞ்சம் வந்து இந்த ஜிலேபி ஜாங்கிரிலாம் ப சாப்பிட்ருக்கீங்கள அதே மாதிரி இருக்கும் அப்படி போட்டு கொஞ்சம் அப்படி முறுக்கு மாதிரி பிழிஞ்சு இப்படி இழுத்தனா ஈ அப்புறம் ஈ அடுத்தது போடலாமா ஈ போடலாமா ஈ ரொம்ப ஈஸி வீடு போடுற மாதிரி இப்படி போட வேண்டியது தான் காக்கா மாதிரி இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி போட்டால் ஈ அடுத்தது பொல்லாமா ஊ அடுத்தது இது ஊ அடுத்தது போட்டு நீங்களும் உங்கள் இதில் எழுதுங்க முதல்ல கொஞ்சம் சுமாராக தான் வரும் பயப்படாதீங்க திருப்பி எழுத எழுத பழகிடும் இல்லையா அடுத்தது ஏ அடுத்தது என்ன ஏ இங்க பேர் ஏ எழுதலாமா ஏ அடுத்தது ஏ அப்படியே ஏக் மாதிரி போடுங்க போட்டுட்டு அப்புறம் இந்த இன்னும் கொஞ்சம் கொம்பு இழுக்க வேண்டியதுதான் அப்புறம் கீழே வரலாமா அடுத்தது ஐ ஐயும் வந்து கொஞ்சம் ஜிலேபி மாதிரி இந்த ஈ பார்த்தீங்கள அது மாதிரி இதுவும் கொஞ்சம் ஜிலேபி மாதிரி வரும் ஜாங்கிரின்னு வச்சுக்கோங்களேன் ஹோ வந்துடுச்சா ஐ இதையும் கொஞ்சம் நிறைய பழகணும் அடுத்தது ஓ இதுதான் ஓ ஓ இப்படி போடு இதுவும் நல்லா பழகணும் முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் போட போட ஈஸியாக போயிடும் போட போட ஈஸியாக இருக்கும் இப்போ ஓ போடலாம் ஓவும் அதே மாதிரி தான் ஓ போடுற மாதிரியே போட்டுட்டு ஓ போடு அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு தெரியும்ல அதே மாதிரி இது போட்டு அந்த சுற்றினாள் போடல மேல சர்க்கிள் போர்டுல இல்லையா போட்டுலாமா கொஞ்சம் அப்படி போட்டுலாமா இப்போ வந்து அதே மாதிரி தான் ஓ போடுற மாதிரியே போடுங்க போட்டுட்டு பக்கத்தில் ஒரு பேபி கண்ணுக்குட்டி மாதிரி ஒன்று இருக்கு அதையும் போடு இந்த கண்ணுக்குட்டி மாதிரி ஒன்று போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதில் நீங்கள் என்ன போட்டுருவீங்கல்ல நல்லா போட்டுருவீங்க எனக்கு தெரியும் அடுத்தது லாஸ்ட் ரொம்ப ஈஸி இது அக்கு மூணு மூணு டாட் மூணு அப்படியே ட்ரயாங்கிள் இருக்குல்ல ட்ரயாங்கிளில் நடுவில் கோடு போடாத மாதிரி அவ்வளோதான் மூணு டாட் போட்டாங்கன்னா முடிஞ்சுதா இப்ப உயிர் எழுத்துக்கள் ஃபுல்லாக தெரியுமா தெரிஞ்சுதா நீங்களே எழுதுவீங்களா